Hello friends, I am Maha. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹோம்மேட் பீசா சாஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளானது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பீசா சாஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பட்டர் கொஞ்சம் போட்டுக்கலாம். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் garlic ஒரு 3 பல் garlic எடுத்து அத பொடிசா கட் பண்ணிருக்கேன். அதுவும் இதல ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதல ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு டொமேட்டோ கிரைண்ட் பண்ணி பியூரியா இருக்கு அதையும் இதல ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கெட்சப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மைதா ஒரு டீஸ்பூன் அத வாட்டர்ல mix பண்ணி அதையும் இதல ஆட் பண்ணிக்கலாம். டீஸ்பூன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஓரிகானோ ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா சுகர் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வந்து பீசா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இத இன்னொரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஹோம்மேட் பீசா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.